மேகபூமி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மகாபெரியவா திருத்தல யாத்திரைகள் எல்லாம் முடிச்சுண்டு காஞ்சிபுரம் மடத்துக்கு திரும்பி இருந்த காலகட்டம் அது. பரமாச்சாரியாள் மேல தூய்மையான பக்தி உள்ள பக்தர்கள் பல மாச இடைவெளிக்கு அப்புறம் அவரை தரிசனம் பண்ண வந்திருந்ததால பெரும் கூட்டம் கூடியிருந்தது அங்க ஸ்ரீமடத்துல. இடைப்பட்ட காலத்துல அவாவாத்துல நடந்த விஷயங்களை சொன்னா சில பேர், இதுவரைக்கும் கஷ்டம் துரத்தியதா சொல்லி ஆறுதல் தேடினா சில பேர், இன்னும் சில பேர் தங்களோட பிரச்சனைகளை சொல்லி அது நீங்க ஆச்சாரியாளோட ஆலோசனை வேண்டி நின்றுட்டு இருந்தா அங்க. அந்த சமயத்துல இளம் வயசு பொண்ணு ஒருத்தி தன்னோட பெற்றோரோட வரிசையில வந்துட்டு இருந்தா. அந்த குடும்பத்தினரோட முகம் ஒரே சோகமா இருந்தது. அப்படியே மகாபெரிவாளோட பார்வைப்படும் இடத்துக்கு அவ வந்துட்டு இருந்த சமயம் திடீர்னு தன் கிட்ட இருந்த தொண்டர் அழைச்சார் மகாபெரியவா. அந்த பொண்ணை காட்டி ஏதோ சொன்னார். உடனே வேகமா வந்து அந்த பொண்ணையும் அவ பெற்றோரையும் மகாபெரியவா முன்னாடி அழைச்சின்னு போனார் அந்த தொண்டர். என்ன காரணமா இருக்கும், எதுக்காக அழைக்கிறார் அப்படின்னு எதுவுமே புரியாத பரபரப்பா வந்து நின்னா அவ. நீ இங்க நிக்க வேண்டாம், காமாட்சி கோயிலுக்கு போ, முதல்ல அவளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அப்புறம் இங்கே வா அப்படின்னுட்டு அந்த பொண்ணை பார்த்து சொன்னார் மகாபெரியவா. ஏன் எதுக்கு அப்படின்னு புரியாட்டினா கூட பெரியவா வார்த்தைக்கு மறுப்பு ஏது. உடனே அவ அங்கே இருந்து புறப்பட, நீங்க எங்கே புறப்படுறாள், அவ மட்டும் போயிட்டு வரட்டும், நீங்கள்லாம் இங்கேயே இருங்கோ அப்படின்னுட்டு அந்த பெண்ணோட பெற்றவாளெல்லாம் இருக்காள் இல்லையா, அவளை அங்கே மடத்துலேயே வெயிட் பண்ண சொல்லிட்டா. அதை தொடர்ந்து அந்த பொண்ணும் புறப்பட்டு போயிட்டா காமாட்சி கோயிலுக்கு. 2 மணி நேரம் கழிஞ்சிருக்கும். ரொம்பவே சந்தோஷமா கூடவே ஒரு பையனோட திரும்பி வந்தா அந்த பொண்ணு. பார்த்துட்டு இருந்த அவளோட அந்த தயார் தகப்பனாரோட முகத்துலையும் திடீர்னு ஒரு சந்தோஷம் வளர்ந்தது. அப்படியே என்ன காமாட்சி ரத்த ரத்து பண்ணிட்டாளா, போங்கோ போய் சந்தோஷமா இருங்கோ, இனிமே இந்த மாதிரி எல்லாம் எண்ணமே வரக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு சொன்ன மகாபெரியவா குங்குமம் தந்து ஆசீர்வாதம் பண்ணார். நடந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தவா என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியாத எல்லாரும் யோசிச்சுங்கன்னு இருந்த வேலையில அந்த பொண்ணே பேச தொடங்கினா, எனக்கும் இவருக்கும் கல்யாணமாகி 1.5 வருஷம்தான் ஆறுது, ஆனா அதுக்குள்ள ஏகப்பட்ட ஈகோ ப்ராப்ளம்ஸ், இனிமே சரிப்பட்டு வராது அப்படின்னுட்டு 6 மாசம் முன்னாடி விவாகரத்துக்கு விண்ணப்பம் செஞ்சுட்டோம், நாளைக்கு தான் தீர்ப்பு, அநேகமா விவாகரத்து கிடைச்சிடும் அப்படின்னுட்டு வக்கீல் சொல்லிட்டார். ஆனாக்கா மனசுக்குள்ள ஒரே அழுத்தம், மனசு ரொம்ப சங்கட்டமா இருந்ததா, அதனாலதான் மகாபெரிவாளை தரிசனம் பண்ண வந்தோம், இங்க வந்ததுமே அவர் காமாட்சி கோயிலுக்கு போக சொன்னது ஏன் அப்படின்னாலாம் தெரியாது, ஆனாக்கா நான் அங்கே போய் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு சன்னதியில கொடுத்துட்டு நின்னேன், அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை கொடுத்தார் அர்ச்சகர், அப்போ அர்ச்சனை செஞ்ச பிரசாதத்தை 2 பேரும் சேர்ந்து வாங்கிக்கோங்கோ அப்படின்னு சொன்னப்போதான் பார்த்தேன் என் பக்கத்துல என் ஆத்துக்கரர் வந்து நிக்கிறார், மனசு சரியில்லை அப்படின்ட்டு கோயிலுக்கு வந்தாராம், வந்த இடத்துலதான் தற்செயலா இது நடந்திருக்கு. அம்பாள் சன்னிதியில சேர்ந்து பிரசாதம் வாங்கிக்க சொன்னதும் நாங்க பெரியதுல அம்மனுக்கே விருப்பம் இல்லை அப்படின்னு எங்களுக்கு தோணிடுத்து. கோயில் பிரகாரத்திலே உட்காந்து 2 பேரும் மனசு விட்டு பேசினதுல விவாகரத்தே தேவையில்லை, சேர்ந்து வாழறதுதான் சந்தோஷம் அப்படிங்கிறத நன்னா புரிஞ்சுன்ட்டோம், இதோ நாங்க சேர்ந்து வந்து ஆச்சாரியாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னவளுக்கு ரொம்ப சந்தோஷமா அவளுடைய ஆத்துக்காரரோடையும் அந்த தயார் தகப்பனாரோடையும் புறப்பட்டு ஊருக்கு போனான். 2 மணி நேரம் முன்னால வரைக்கும் 2 பிரிய இருந்த அவளோட அந்த வாழ்க்கைய தன் பார்வைப்பட்ட 2 நிமிஷத்துல சேர்த்து வச்சுட்ட அந்த மகாபெரிவாளோட மகிமையை புரிஞ்சுட்டு பக்தாள் எல்லாம் அந்த பரமேஸ்வரனோட அம்சமாவே அவரை பார்த்து பரவசத்துல அப்படியே ஆழ்ந்து போயிட்டா. அம்பாளோட அனுகிரகமும் பெரியவாளோட அனுகிரகமும் இருக்கச்சே எல்லாமே நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும், அங்க நமக்கு மனசுக்கு விரும்பத்தகாத விஷயங்கள் எதுவுமே நடக்கவே நடக்காது. இவா 2 பேரோட அனுகிரகம் இருந்துட்டாக்கா. அது மாதிரி கல்யாணங்கிறது 1000 காலத்து பயர், சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுறதுன்னு பெரியவாள்லாம் சொல்கிறா. அதை விளையாட்டை நினச்சிண்டு வேணும்னா வச்சுக்கிறதும் வேண்டாம்னாக்கா ரத்து பண்ணிடுறதும் ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். குடும்பம்னாக்கா 1000 விஷயங்கள் நல்லதும் நடக்கும், சில விஷயங்கள் மனசுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரியும் நடக்கும். ஆனாலும் அதை கணவன் மனைவி 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மனசு விட்டு பேசி அந்த பிரச்சனைகளை சரி பண்ணிக்க பார்க்கணும். இதில் இந்த விஷயத்தில் நீ பேசணுமா நான் பேசணுமாங்கிற மாதிரி ஈகோவே பார்க்கவே கூடாது. எந்த ஒரு உறவு அப்படின்னாலும் கூட இந்த ஈகோங்கிறது ரொம்ப ஒரு மோசமான விஷயம். எந்த உறவாக இருந்தாலும் இந்த ஈகோ இருந்ததுன்னா அங்கே பிரச்சனை தான் வரும். அந்த ஈகோ இல்லைன்னாக்கா யார்கிட்ட வேணால் எப்படி வேணால் நம்ம அன்பாக இருக்க முடியும். அன்பு ஜாஸ்தி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ஈகோக்கு இடமே கிடையாது. அதனால் மனசு நிறைய அன்போடு இருக்கணும், அப்போ அந்த ஈகோ வராது, எந்த பிரச்சனையுமே வராது நம்ம வாழ்க்கையில். அதை விட்டுட்டு பிரியறதுங்கிறது ஒரு தவறான ஒரு முடிவு. ஏகபத்னி விரதம்ங்கிறது நம்ம கலாச்சாரத்தில் முக்கியமான ஒரு விஷயம், அதுதான் நமக்கு பெருமையும் கூட.
மேற்கத்திய நாடுகள்லாம் கூட இப்போல்லாம் நம்ம கலாச்சாரத்தை தான் ரொம்ப விரும்பி ஃபாலோ பண்ணி ஆரம்பிச்சிருக்கா. நாம தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து விலகி போகிறோம், வெளியில் வந்துன்னு இருக்கோம். நாம் அப்படி இருக்காத இந்த பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி மனசு விட்டு பேசி அதை சரி பண்ணிக்கணும். அதே மாதிரி பெத்தவாளும் சரி, பொண்ணு பெத்தவாளும் சரி, பிள்ளைய பெத்தவாளாக இருந்தாலும் சரி, பிரச்சனையை ஊதி ஊதி பெருசாக்காத சேர்ந்து வாழறதுக்கு தன்னால் என்ன செய்ய முடியுமோ அந்த முயற்சிகளை எல்லாம் கண்டிப்பாக அவள் பண்ணணும். அப்படி இருந்தாக்கா தான் அவள் வந்துட்டு சேர்ந்து வாழ. இவாளே வந்து அந்த பிரச்சனையை ஊதி ஊதி பெருசாக்கினான்னா இன்னும் அந்த விரிசல் ஜாஸ்தியாக போய் அந்த சேர்ந்து வாழறதுக்கான அந்த வாய்ப்புகள் குறைஞ்சி பிரியறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு பொதுவான விஷயம்தான், இது எல்லாருக்குமே செட் ஆகும் அப்படின்னு சொல்ல வரல. இது வந்து ஒரு பொதுவான விஷயம்தான், இதில் விதிவிலக்குகளும் இருக்குது, அது நான் மறுக்கிறதுக்கு கிடையாது. ஆனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் மனசில் நிறைய அன்போடு ஈகோ இல்லாத பேசின்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் சரியாக போகும். இந்த கணவன் மனைவி பிரச்சனைன்னு மட்டும் கிடையாது, மற்ற எல்லா உறவுகளும் சரி, நண்பர்களும் சரி, அவள்கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் கூட ரொம்ப ஈஸியாக நமக்கு சரியாயிடும். அதனால் மனசு நிறைய அன்போடு இருந்தாலே போகும், எல்லா விதமான நன்மைகளுமே நமக்கு வந்து சேரும். ஸ்ரீ மகாபெரியவா திருவடிச்சரணம். ஜெய் ஜெயசங்கர், ஹரஹர சங்கர.